கிருஷ்ணா கிருஷ்ணா கிட்ட வந்துட்டு நீங்க எந்த முடிக்கும் போயிடாதீங்க ப்ளீஸ். கிருஷ்ணா கிருஷ்ணா கிட்ட வந்துட்டு நீங்க எந்த முடிக்கும் போயிடாதீங்க ப்ளீஸ். யாரு இந்த நேரத்துல வந்து கதவு தட்டிட்டு? என்ன பாட்டிக்குது, நான் எவ்வளவு நேரமா கதவு தட்டுறேன், திறந்திருக்கு எவ்வளவு நேரமா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? கிருஷ்ணா கிருஷ்ணா ரூம் எங்க? அதோ அந்த ரூம். கிருஷ்ணா 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 கதவு திறக்க ப்ளீஸ். என்னாச்சு? கொஞ்சம் கதவு திறக்க ப்ளீஸ். கிருஷ்ணா அவ தூங்க போறா. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன தம்பி பேச்சு ஒரு மாதிரியா போகுது? அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கியா? ஐயோ பாட்டி, உங்க பேத்தி தூக்க மாத்திரம் நிறைய சாப்பிட்டா. நிலம புரியாம சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. போட்டு தூக்க மாத்திரம் உங்க பேத்திய கொல்ல போகுது. நீ சொல்றது உண்மையா? கொஞ்ச நேரம் வரைக்கும் என் கூட போன்ல பேசிட்டு இருந்தா, மொத்த மாத்திரையும் சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேச்சே இல்ல, மயங்கி விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா கேவலமா பேசினாருன்னு என்கிட்ட சொல்லி பொலமினா, இப்படி இப்படி வர முடிவெடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை தம்பி. ஐயோ கிருஷ்ணா, ஐயோ பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல, கொஞ்சம் சும்மா இருங்க. கிருஷ்ணா தம்பி கதவு திறக்க முடியாது, உடைங்க. கிருஷ்ணா 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 என்னது பைத்திக்கிற தலைமை பண்ணிட்டு பாட்டி, இனிமே வெயிட் பண்ண கூடாது, சீக்கிரம் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணோம், தூக்குங்க. பாடி வாங்க வாங்க சீக்கிரம். தேம் தரனன தேம் தரனன தேம் தரனன தேம் தரனன தேம் 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 ஹலோ ஹலோ, நான் மீனாட்சி பேசுறேன். நம்ம கிச்சா தூக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டா. ஐயோ தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க, என்ன நடந்து சொல்லுங்க. கிருஷ்ணா ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு இருக்கோம். எந்த ஹாஸ்பிட்டல்மா? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரி. அங்க வந்துருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓகேமா ஓகேமா, நான் உடனே உடனே வரேம்மா வரேன். ஹலோ வித்யா, நான் தான் பேசுறேன். ஐயோ உங்க நம்பர் எனக்கு தெரியாதா? சொல்லுங்க, வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் இன்னும் வரல? கிருஷ்ணாவுக்கு உடம்பு சரியில்லையா, சீரியஸ்னு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. என்னாச்சு கிருஷ்ணாக்கு? தெரியல, நான் போயிட்டு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துறேன். நான் வேணா வரட்டுமாங்க? நீ வர வேண்டாம், நீ வர வேண்டாம், நான் போய் பார்த்து வந்தேன். சரிங்க. ஓகே. என்னாச்சு பாத்தீங்களா? ஆ பாத்தேன், டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் டாக்டர் இங்க உட்காரு வைமா. பாட்டி கொஞ்சம் பாத்துங்க, வந்தாரு சார், உடனே கொஞ்சம் டாக்டர் கூப்பிடுங்க, எமர்ஜென்சி ப்ளீஸ், டாக்டர் கூப்பிடுங்க ப்ளீஸ். இருங்க இருங்க, பதட்டப்படாம நடந்த விஷயத்தை சொல்லுங்க. என்ன பாரு,
பதட்டப்படாதீங்க. ஏன்டா இப்படி பண்ணதுங்களோ ஒன்னும் புரியல. என்ன பிரச்சனையோ என்னவோ. சார் என்னாச்சு? இருங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க. நான் தாஸ் பேசுறேன் சிஸ்டர். ஒரு பொண்ணு தூக்க மாத்திரை சாப்பிட்டா. ஓகே சிஸ்டர். என்ன சார் வர்றாங்க? பொறுமையா இருங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருங்க, டாக்டர் இப்ப வந்துருவாரு. டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு பயமா இருக்கு. கிருஷ்ணா, கிருஷ்ணா கண்ணு திறந்து பாருங்க. கிருஷ்ணா என்னாச்சு? ஏதோ மாத்திரை சாப்பிட்டுச்சான். நம்ம ரேவதி மாதிரி சின்ன பொண்ணா இருக்கு, என்ன ஆகுமோ தெரியல. கிருஷ்ணா, உங்க அம்மா தான் என்ன விட்டு போயிட்டா. பாவமா இருக்குல்ல அந்த அம்மாவை பார்த்தா. பண்றது என்ன ஏமாத்திரது? கிருஷ்ணா கடன் தர, கண்ண தர. நீங்க உடம்பு எடுத்துக்காதீங்க. நீங்க இங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? தூக்க மாத்திரை சாப்பிட்டுச்சு ஒரு பொண்ணு, உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. பேஷண்ட் கூட யாரும் வந்திருக்கா? நான் தான் டாக்டர். நீங்க? நான் பேஷண்டோட ஃப்ரெண்ட். அவங்க என்ன சாப்பிட்டாங்க? தூக்க மாத்திரை டாக்டர். எவ்வளவு சாப்பிட்டாங்கன்னு தெரியல. மாத்திரை சாப்பிட்டு எவ்வளவு நேரம் இருக்கும்? எப்படி ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும். ஹாஃப் அன் அவரா? அப்ப காப்பாத்திடலாம். பேரண்ட்ஸ் யாரும் வரலையா? கிருஷ்ணாவுக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்ல, அவங்க பாட்டி வந்திருக்காங்க. டாக்டர், அவளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, ஹாஸ்பிட்டலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அவங்க சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் இதை பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இப்போ நீங்கள் சொல்லிடுறீங்க. அதை நம்பி தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்புறம் நீங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்லை டாக்டர், இப்போ இதை இப்போ சீக்கிரம் பண்ணுங்க. பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இவங்கள்ட்ட கைது வாங்குங்க. ஓகே டாக்டர். சார் எப்படியும் காப்பாற்றிடலாம்ல? டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, காப்பாற்றிடலாம். டாக்டர், கிருஷ்ணா தாய் தகப்பம் இல்லாத பொண்ணு, உங்களை தான் மலை மாதிரி நம்பியிருக்க, எப்படியும் காப்பாத்திருங்க ப்ளீஸ். கவலைப்படாதீங்க, ஸ்டொமக் வாஷ் நடந்துட்டு இருக்குல்ல. நீங்க உங்க ஃப்ரெண்டு தானே, பாட்டிக்கு நீங்க தானே ஆறுதல் சொல்லணும். நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? அழாத பாட்டிமா வாங்கம்மா, இதுல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. ஒண்ணும் இல்லை, ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். இங்கதாம்மா. கவலைப்படாத பாட்டிமா, கிருஷ்ணாவுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் நல்லபடியாக குணமாயி திரும்பி வருவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நல்ல வார்த்தை சொன்ன தம்பி, உன் வாக்கு பலிக்கணும்ப்பா. ஆமா, என்னாச்சுமா? ஃபோன் பண்ணியிருந்தீங்க, கிருஷ்ணாவுக்கு என்னாச்சுமா? இப்போ அவள் எப்படி இருக்கா? கிருஷ்ணா தூக்க மாத்திரை சாப்பிட்டாப்பா, ஸ்டொமக் வாஷ்லாம் பண்ணியிருக்காங்க, ஐசியூவில் இருக்கா. என் குழந்தைய காப்பாத்தின அந்த கிருஷ்ணாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? நல்லவங்களுக்கு தாம சோதனை வருது. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கிருஷ்ணாவுக்கு அப்படி என்னமா பிரச்சனை? எல்லாம் மாமனர் குடும்பத்தல்ல பக பகன்னு சொல்லி என் மருமகளை கொண்டு போட்டாங்க. இப்ப என் பேத்திய கொல்ல பாக்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்கம்மா.
இது காரணம் அந்த ராம் தான். டெண்டர்ல தான் தோத்ததுக்காக கிருஷ்ணாவை சொல்லக்கூடாத வார்த்தையில சொல்லிருக்கோம். அது தாங்க முடியாமதான் அவ தூக்க மாத்திரம் சாப்பிட்ட. என் குழந்தையை காப்பாத்துங்கன்னு நான் அந்த ராமு கிட்ட போய் நின்னப்போ செத்து போன அந்த ராமு என்கிட்ட சொன்னான். இப்ப அந்த கிருஷ்ணாவையும் அனுப்ப பாக்குறானா? அந்த ஆளுக்கு எல்லாருமே போயிடணும் இல்ல, அவன் மட்டும் வாழணும் இல்ல. அப்புறம் ஏமா அவன் பையனை மட்டும் கூட சேர்த்து வச்சிருக்கான். இந்த பையன் சரியான நேரத்துல வந்து நம்ம கிருஷ்ணாவை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தான். இவன் நல்ல பையன். ஆடு பகை குட்டி உறவா? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். மற்றவங்களை விடுங்கம்மா, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற அந்த கிருஷ்ணாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா. அவன் நல்ல மனசுக்கு நல்லபடியா சீக்கிரமா குணமாகி வருவா. கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கம்மா, நான் இருக்கம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்கம்மா, நான் செய்யறேம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? அழாதீங்க அழாதீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இருங்க நான் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். என்னமா இது, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, திரும்ப அழுதுட்டு இருக்காது. கிருஷ்ணா கொண்ணு ஆகாது. நம்மளே ஏதோ ஆயிரும் பயந்து பயந்து போயிட்டு இருந்தா நிஜமா கிருஷ்ணாவுக்கு ஏதோ ஆயிரும். தைரியமா இருங்க, கொண்ணு ஆகாது. இல்ல தம்பி, நீ கடவுள் மாதிரி வந்த, நீ மட்டும் வரலனா எனக்கு எதுவுமே தெரியாம போயிருக்கும்பா. மருமகளை இழந்த மாதிரி என் பேத்தையும். என்ன பாட்டியமா என்ன பேசுறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருக்க கொஞ்சம். இல்ல என் உயிரை வேணாலும் எடுத்துக்கிட்டு பேத்திய காப்பாத்த சொல்லுப்பா. என்னமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஓகே நான் கிளம்புறேன் சிஸ்டர், ஒரு நிமிஷம். இந்தாங்க உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ. இல்ல. ஓகே சரி, ஓகே நான் அப்புறம் பேசுறேன். சிஸ்டர் சொல்லுங்க, கிருஷ்ணாவுக்கு எப்படி இருக்கு, நாங்க பார்க்கலாமா? சீக்கிரமா நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? முதல்ல கிருஷ்ணாவை போய் பார்க்கலாம், அதுக்கப்புறமா உங்க வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றலாம். சரியா? சரி வாங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா. பாட்டி விடுங்க, நல்லா தூங்குறா, ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம். என்னம்மா இப்படி பண்ணிட்ட கிருஷ்ணா? என்ன ஒரு நிமிஷமாவது நினைச்சு பார்த்தியா? எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேசுவியம்மா. ஏம்மா இந்த விஷயத்துல மட்டும் இப்படி பண்ணிட்ட? உனக்கு என்ன பத்தி தோணலையம்மா? உங்க அம்மா மாதிரி நீயும் தைரியசாலியா இருப்பேன்னு நான் நினைச்சேன். இப்படி போக முடிவு எடுத்துட்டியே. நீயும் என்ன விட்டு போயிட்ட, வேற யாரு எனக்கு இருக்க சொல்லுமா? இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சத்தியம் செய்யுமா? கிருஷ்ணா ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க. பாட்டி பாவம் ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. எத்தனை கோவில்ல உங்களுக்காக மனசு நொந்து வேதனையோட வேண்டி அவங்க நிம்மதிக்காவது கண்டிப்பா நீங்க சத்தியம் பண்ணியே ஆகணும். சொல்லு கிருஷ்ணா, இனிமே இப்படி பண்ண மாட்டேல்ல? சத்தியமா பாட்டி, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். எப்படி இருக்க கிருஷ்ணா? ஏன் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்க? அப்படி எல்லாம் என்கிட்ட கேட்டு எப்படி பாட்டி தாங்கிக்க முடியும்?
என்ன அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருந்துச்சு. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். எனக்கு இது போதும் கிருஷ்ணா, இது போதும். பார்த்தாச்சா? இன்னும் கொஞ்ச நேரம், கொஞ்சம் தள்ளுங்க. போலீஸ்லாம் வந்திருக்காங்கம்மா, என்கொயரி பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இங்கே இருக்காதீங்க, எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க. அவங்க வந்தாங்கன்னா என்ன தான் திட்டுவாங்க, அதை சொல்ல தான் நான் இங்கே வந்தேன். என்ன கிருஷ்ணா, எப்படி ஃபீல் பண்றீங்க? போலீஸ் வந்திருக்காங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. இது ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிஸ் தான், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஒரு தற்கொலைக்கு முயற்சி பண்றது 294B அட்டெம்ப்ட் டு சூசைட் சட்டப்படி நீங்க செஞ்சது குற்றம். சட்டப்படி குற்றம் தான் சார். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது கம்பெனி எம்டி இல்ல சார், யாரா இருந்தாலும் அந்த முடிவு தான் எடுப்பாங்க. அதுவும் ஒரு பொண்ணா பிறந்த என்ன, கல்யாணம் ஆகாத என்ன பல பேருக்கு முன்னாடி அப்படி பேசணும், என் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். எதிர்காலமே கேள்விக்குறியான மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஆறுதல் சொல்லி என்ன தேத்துறதுக்கு எங்க அம்மா கூட இல்ல சார். யாருமே இல்லாத அனாதையா அனாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். என்ன போய் இப்படி ஒரு வார்த்தை கேட்டா எப்படி சார், நீங்களே சொல்லுங்க. பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு டெண்டர்ல தோத்துட்டோங்கிற கோபத்துல இவ ஒரு பொண்ணு தானுங்கிற திமிர்ல பேசுற பேச்சு இன்னும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு சார். அதனாலதான் வேற வழி தெரியாம நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். சாரி, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். வேற என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? நீங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணது சட்டப்படி குற்றம், இதுக்கு ஒரு வருஷம் தண்டனை இருக்கு. இது உங்களுக்கு தெரியுமா? சார், நான் பொழைக்கணும்னு நினைச்சு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணல. எதுவுமே நம்ம கையில இல்லைங்கிற போது நீங்க எது சொன்னாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன் சார். அந்த ஆளு எப்ப அந்த வார்த்தையை கேட்டாலும் அப்பவே நான் செத்துட்டேன் சார். அப்படின்னா உங்களை தற்கொலைக்கு தூண்டினவர் மிஸ்டர் ராம்னு சொல்ல வரீங்களா? ஆமா சார். அப்பனா நீங்க சொல்லுங்க, அவரை ஐபிசி 507 உமன் கரஸ்பாண்டிங் கேஸ் படி அவரை அரெஸ்ட் பண்ணிடுறேன். இந்த கேஸ் நான் வயலபிள் கேஸ் கூட தெரியுமில்ல, இதுல சட்டத்தால கூட அவர் நினைச்சாலும் வெளில விட முடியாது. ஆனா நீங்க மனசு வச்சா மட்டும்தான் அவர் வெளில வர முடியும். பண்ணுங்க சார், விடாதீங்க. அவர் விட்டா இன்னும் எத்தனையோ பொண்ணுங்களை அசிங்கப்படுத்துவார் சார். என் மன உளைச்சலுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். ப்ளீஸ் மேம், டோன்ட் பி எமோஷன். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. திரும்ப நான் உங்களை வந்து பாக்குறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க ப்ளீஸ்.